இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னா, கரெக்டாக மன்சூர் பக்கத்தில் இருக்கோம். மன்சூர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் மன்சூருக்கு முன்னாடியே இருக்கோம். பார்ட்டி ஃபோன் பண்ணிக்கிறதுக்கு மன்சூர் வந்துட்டு கூப்பிடு, அதுக்கப்புறம் நான் அட்ரஸ் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே வந்தா இங்கே ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிரைவருக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், பஞ்சர் ஆயிடுச்சு. கரெக்டாக அது பங்கட் இருக்கிற இந்த பஞ்சர்கள்லேயே பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ வந்து பஞ்சர் போட்டுருக்குறோம். அது இங்கே ஒரு கூத்து இல்லாடா, நாங்கள் வந்து வண்டி எடுத்து ஆளை காணோம். இப்போ இங்கேருந்து போய் நானும் இந்த பங்கில் இந்த பங்கில் யாரிங்கானப்பா, எல்லாம் உள்ள ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னு இங்கே போய் டீசல் அடிக்கிறதுக்கு யாருங்கானோ. சரி நானும் அப்படி பக்கத்தில் போய் அங்கே விசாரிச்சுட்டு, அங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடையில் போயிட்டு, ஆனால் அந்த பஞ்சர்கார ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் வரத்துக்குள்ளே ஆள் இங்கே வந்துட்டாரு. போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா, ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சுங்களேன், 10 நிமிஷம் இங்கேயே இருந்தால் அப்போ வரல, அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே ஆள் வந்துட்டார். வந்தோடனே அப்புறம் இது பார்த்துட்டு அது இன்னும் வந்தோடனே நாங்கள் வண்டியே இங்கே எடுத்துருக்கியா, அங்கே கடை இருக்குது அங்கே போங்க அப்படின்னாங்க. எங்கள் வண்டி நிறுத்தியாச்சு, ஜாக்கி ஏற்றியாச்சு அப்படின்னு. அப்படியா, கரெக்டாக சரி இறக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது, சரி இருக்கட்டும் விடுங்க நான் கழட்டி மாட்டிடுறேன் அப்படின்ட்டு இப்போ கழட்டி மாட்டிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் தான். எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, எல்லாம் ஃபிட் பண்ணி மிஷின்லாம் போட்டு முடிஞ்சு. மணி பார்த்திங்கன்னா 2:30 மணி. இன்னொரு பார்டர் போகணும்னு நினைக்கிறேன், அது என்னென்னு அங்கே போய் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. இன்னொரு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளதான் பாயிண்ட்டு ஸ்பாட்டு, கஸ்டமர் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம போய் நான் பாயிண்ட்டுக்கு போய் இது கண்டினியூ பண்ணுறேன். பக்கமாக வந்துட்டோம், வந்து இன்னொரு 27 கிலோமீட்டர் பிரதாப்காடு, அங்கேருந்து போய் கேட்க வேண்டியதான். மெயின் ரோடு இப்போ பைபாஸில் கூட டோல்கேட்டில் இந்த சிங்கிள் ரோடு சின்னதாக இருக்கு பாருங்க, இதுக்கு டோல்கேட்டு. ஒரு லாரி ஒரு கார் தான்ப்பா போக முடியுது. ஓகே ராஜஸ்தான் பார்டர்ல வந்துட்டோம். இப்போ இது வந்து ராஜஸ்தான். A few moments later பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னடா பாயிண்ட் வந்து லைன்ஸ் பங்க காட்டுற அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்ட்டி இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ பார்ட்டி சொல்கிற இடம் தானே நம்மளுக்கு பாயிண்ட்டு, அந்த மாதிரி தான். இங்கே லைன்ஸ் பங்க் ஒன்று அங்கே வெயிட் பண்ணுங்கள், வந்து கூப்பிடுங்க சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக இது வந்து ராஜஸ்தான் தான், நான் மாற்றி இதில் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இந்த பக்கம் பாருங்கள், சேல்ஸ் வண்டி என்னென்னு தெரியல. ஒன்று யூபி வண்டி, ஒன்று பஞ்சாப் வண்டி, ஒன்று யூபி வண்டி, ஒன்று ராஜஸ்தான் வண்டி. அப்படியே கலர் கலராக இருக்குது. ஒருவேளை எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்குமோ, இருங்க மேப்பை செக் பண்ணி பார்க்குறேன் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், வர வழியில் ஒரு 2 சம்பவம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, நான் அது அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடலாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, 4 மணி ஆயிடுச்சு. பார்ட்டி ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே உட்காரவே முடியல, உள்ளே வெயில் பாருங்கள் இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்குது. நேரம் கேப்டனுக்குள்ளே தான் வெயில் வருது. சரி பார்த்துட்டு சரி போய் ஒரு டீயாவது குடிக்கலாம், நம்ம எங்கே போனாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறோம் மொதல் அட்டனன்ஸ் டீ தான். ஸோ அதனால் போய் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறோம். ரெண்டு பேரும் போய் மொதல் டீயை குடிச்சு அதுக்குள்ளே ஃபோனு எடுத்தால் எங்கே வருது என்னென்னு கேட்கலாம். சப்போஸ் இருங்க, சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா அடுத்த நடவடிக்கை என்ன பார்ப்போம். மொதல் போய் டீ சாப்பிடுவோம். ஓகே டீ குடித்தாச்சு, இன்னும் அங்கே தான் இருக்குது டீ கடையில் ஏதாச்சும். பார்ட்டிக்கு மாதிரி ஃபோன் பண்ணோம், ஃபோன் எடுக்கலை, 2 தடவை ட்ரை பண்ணோம் எடுக்கலை. ஸோ வந்து இப்போ என்ன தோணுது, இந்த மாதிரி நேரத்தில் வீரர்களை அடிக்கடி சொல்கிற மாதிரி என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம். நண்பர்களே வண்டியோட கிளம்பியாச்சு. இப்போ என்னென்னா, சரி வண்டிகளோடு இறக்க மாட்டேன்னாங்க, சரி அதனால் வந்து ராஜஸ்தானில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு காரை புக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ மாடல் கார் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காரில் தான் நான் 2 நாளைக்கு சுற்ற போகிறோம். இந்த கார் தான் அது, சூப்பர் ஃபன். ஏன்னா 9 மணி ஆகுது. இப்போ நான் எங்கே எதுக்கு கடைக்கு வந்து சொல்லிடுறேன், தா இந்த பாக்கெட்டை வாங்கலான்ட்டு வந்தேன். இது என்னென்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் இதை பேசிட்டே லாஸ்ட்டாக இதை சொல்கிறேன். வந்த சரி இதை வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தால் கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு போய் எங்கேயுமே கிடைக்கல. இந்த கடையிலே இருந்திருக்கு எனக்கு தெரியல, நானும் எல்லா கடையிலையும் போய் கேட்டு அப்புறம் அங்கே கேட்டால் முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போடல. அப்போ ஒவ்வொரு கடையாக கேட்டு கேட்டு வந்து அப்புறம் இந்த கடையில் இருந்துச்சு. சரி ஓகே வாங்கிட்டு அப்படியே வண்டியோட போயிட்டு இருக்கிறேன். நான் கரெக்டாக அதே இடத்துல தான் இருக்கேன். இன்னும் வண்டி எடுத்துகிட்டு வேறு பக்கம் போயிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகல, இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன். ஸோ அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால் வந்து சாரி. ஏன்னா வந்து
வண்டி குறுக்காக வந்துருச்சா, அதனால் அங்கே ஒரு போலீஸ்கார் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது வந்து நான் கேட்பாங்க. கேட்டால் வச்சுக்க என்னால் டக்குன்னு பதில் சொல்ல யோசிக்கணும், எதுக்கு அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போனேன், யார் நீ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நான் டக்குன்னு பதில் சொல்லினதுக்காக அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வண்டி போது பார்த்திங்களா அந்த வழியில் தான் இப்போ நம்ம போகிறோம் நேராக. இது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 ரோடு இது. இப்போ நேராக வந்த ரோடு ஒன்று, இங்கே ஒரு ரோடு ஒன்று, இங்கே 2 ரோடு, இந்தாட்ட ஒரு ரோடு, மொத்தம் 5 ரோடு. ஆனால் அந்த ரோடு எங்கெங்கே போகுதுன்னு நீங்கள் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே தெரியாது. நம்ம போகிற ரோடே நேராக லாகலே அதுவே எங்கெங்கே பிடிச்சிட்டு வந்து தெரியுமா? ஸோ இது வந்து வெளிச்சம் பிளர்ராக இருக்கும், சரி லைட்டாக தெரியும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் நான் அந்தாட்ட போய் சொல்கிறேன். சரி நவீனே, நீ எதுக்கு இவ்வளோ மூச்சு விடாமல் இப்படி பேசிட்டு இருக்கிற? ஏன் என்ன அவசரத்தை தாண்டி வந்துட்டு இல்லை, பொறுமையாக பேசு, இல்லை கொஞ்சம் நிறுத்திட்டு தான் பேசு, என்ன அவசரம் அப்படி போய் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து என்னாலேயும் மூச்சு விடாமல் தெளிவாக பேச முடியும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன். இருங்க, ஓகே இது நல்லா இருக்குது. சரி அதனால் அப்படியே கிளம்பிட்டேன். இது என்னன்னா தயிர் இது. இதுக்கு இவ்வளோ பந்தாவா அப்படின்னு நடிப்பீங்க? இல்லை சும்மா இது என்ன டக்குன்னு பார்த்துட்டு இது பாலுன்னு நினச்சிட்டேன். ஏ பா தயிர் தானே இது, தயிர் 2 தடவை கேட்டு நல்லா செக் பண்ணி ஆ தயிர் தான் அப்படின்ட்டு ஆகிடுந்தேன். ஏன்னா பால் மாதிரியே இருக்குது, இது யாராவது தயிர்ன்னு நம்புற மாதிரி இருக்குது, பால் மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு பால் தானே நினச்சிருப்பீங்க, நைட் டைம் இருந்தாலும் தயிர்னு சில பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ ஏன்னா நைட் டைமில் யாரும் பால் குடிக்க மாட்டாங்க, அது டிரைவராக இருக்கிறவங்க நைட் டைமில் குடிக்க மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் 2 சாஸ் புது சாஸ் போதுப்பா. இந்த மாதிரி ஒரு வண்டி நம்மளும் வாங்கலாம், ஆனால் இப்போதைக்கு இல்லை. ஸோ வாங்கிக்கலாம். அடுத்து வந்து அவ்வளோதான் நண்பர்களே, அதே இடத்துல தான் இருக்க பார்ட்டி ஃபோன் பண்ணோம், ஃபோனை எடுக்கலை, அது கொஞ்சம் அந்த ப்ராசஸ் போயிட்டுக்குது. ஸோ வந்து சப்போஸ் நைட்டுக்குள்ளே அங்கே போகலாம், இல்லைன்னா ரோட்டில் அங்கேயே நிறுத்திட்டு தூங்கிட்டு நாளைக்கு இறக்குறன்றாங்க, இறக்க மாட்டேன்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் போய் அங்கே சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுறேன், நான் முதல்ல வண்டி அண்ணன் போய்க்கிறேன். தி நெக்ஸ்ட் டே. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 7:30 ஆகுது. என்னன்னா நேற்று வந்து பார்ட்டிட்டாங்க, நாளைக்கு கூப்பிட்றேன், அதாவது நாளைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு கூப்பிட்டுலாம் திங்கக்கிழமை இறக்கலாம் அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு நாங்களும் என்ன நினச்சா சரி நாளைக்கு இறக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். 7 மணிக்கு ஷார்ப்பு வந்துட்டேன், நேற்று 7 மணிக்கு வந்துடும் அப்படின்ட்டு கரெக்டாக 7 மணிக்கு ஷார்ப்பு வந்து கதை தட்டி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டோம். ஓகே அப்படின்ட்டு வந்தோடனே டீ குடிக்கிறப்பா அப்படி இல்லை, நீ போது பாயை கழட்டிட்டு நீ எங்கனாலும் போய்க்க, டீ நானே வாங்கி தரேன், வந்து பாயை கழட்டி விடு, நான் டக்குனு லோடு இருக்கிறேன். ஏன்னா மெயினான ஏரியா இது, நம்ம வந்து அவ்வளோ நேரம் நிறுத்தக்கூடாது, சீக்கிரமாக வந்துட்டு கிளம்பணும், டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு அப்படின்னு பாயில் கழட்டி ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான் லோடு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம ஒரு கட்டிங் போட்டு நம்ம லோடு இறக்கி அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஸோ என்னென்னா மூச்சு வாங்குதா, அதுக்கான பாயம் அடிச்சு அந்த சூட்டோட சூட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, எப்போ போய் நான் சூட்டோட சூட்டாக எடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் அவ்வளோதான் லோடு இறக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம வந்து டீ சாப்பிட்றேன், ஒன்றும் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம். வீடியோ